எழுதி வைத்துக் கொள்ளுங்களேன் அன்பிற்குரிய மக்களே, இன்னும் மிக குறுகிய காலத்தில் நம் நாடு நீரற்ற நகரமாக மாறும், நீரற்ற நாடாக மாறும். தமிழ்நாடு அரசு 24 மாவட்டங்களை வறட்சி மாவட்டமாக அறிவிக்கிறது. அப்படின்றால் நீரற்ற நகரம். மனித உயிர்கள் நீர் இல்லை என்றால் வாழ முடியாது, உலகில் எந்த உயிரும் வாழ முடியாது. நீர் என்பது வெறும் மானுட தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நீர் மிக உயர்ந்த விற்பனை பொருள். 1 லிட்டர் தண்ணீர் 20 ரூபாய், 30 ரூபாய், 40 ரூபாய். மனிதர்கள் கடையில் வாங்கி குடிப்பார்கள். இன்றவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு, நாளை அதுவும் இருக்காது. ஆனால் பிற உயிர்கள் என்ன செய்யும் என்கிற கேள்விக்கு இந்த தேசத்தில் எந்த தலைவனிடத்தில் பதில் இருக்கிறது? பூச்சி, வண்டு, ஆடு மாடு, கோழி குஞ்சி, நாய் நரி, சிங்கம் புலி, கரடி, யானை, கொக்கு, சிட்டு எப்படி தண்ணீர் குடிக்கும்? எந்த கடையில் இருந்து வாங்கி குடிக்கும்? என் அன்பிற்குரிய மக்களே, அதுவெல்லாம் நீரின்றி செத்து போனால் நீங்கள் செத்தே போவீர்கள். அற்ப கொசுவை ஒழிக்க முடியவில்லை, இவர்கள் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். கொசுவை ஒழிக்க முடியவில்லை. ஏன் இப்போது சொல்கிறார்கள், நாங்கள் வந்தால் விவசாய கடனை தள்ளுபடி செய்வோம் என்பது? நீங்கள் வந்ததால் தான் விவசாயிய கடனாளி ஆனான் என்பதை நீங்கள் புரிந்து மறக்க முடியாது. எங்கள் கேள்விக்கு பதில் உண்டா? விவசாயி கடனை தள்ளுபடி செய்கிறீர்கள், சரி, விவசாயி ஏன் கடனாளி ஆனான்? பதில், கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம். நான் கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலையில் என்னை வைத்தது யார்? யாருடைய ஆட்சி? நான் ஏன் கடன் வாங்கி படிக்க வேண்டும்? கல்வியை கொடுப்பது அரசின் கடன், ஏன் கொடுக்கல? பதில் யார்கிட்ட இருக்கு? நரேந்திர மோடிட்டயா, ராகுல் காந்திகிட்டயா, எஸ் ஸ்டாலின்கிட்டயா, யார்கிட்ட இருக்கு? இல்ல, இன்னைக்கு நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற ஐயா எடப்பாடி பழனிசாமி கிட்ட யார்கிட்ட இருக்கு? மதிப்புமிக்க நம் உரிமையை சில ரொட்டி தொண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானது என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாடுகிறார்கள். ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி என்று செய்யக்கூடாது. மதிப்புமிக்க உரிமை வாக்கு என்பது வலிமையான ஆயுதம். அதை ஊழல் லஞ்சத்திற்கெதிராக, கொலை கொள்ளைக்கு எதிராக, அநீதிக்கு எதிராக நாம் ஏந்த வேண்டும். என் அன்பிற்குரிய மக்களே, இந்தியாவை யார் ஆள்வது என்று பிரச்சனை வருகிற போது கூடி பேசி ஆளுவோம். எல்லாரும் கூடி பேசுவோம், உட்கார்ந்து ஆளுவோம். சுழற்சி முறையில் பிரதமர் கேட்கிறோம் நாங்க, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 5 ஆண்டுகள். இந்திய தாய்மொழியா கொண்ட வட இந்தியனே ஆண்டு அதிகாரத்தை நம்ம பேசி செலுத்திட்டு இருப்பான், நாம அடிமையா இருப்பான். அவன் என்ன பேசுறான் எனக்கு புரியாது. இதர்மே இந்தியா சவர் நேசனே, ஒரு இடமும் புரியாது. ஆனா அவன் என்ன பேசுவான், இந்திய கட்டாய பாடமாக்கணும்பா, இந்தி கட்டாயம் படிக்கணும்பா, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே தேசம் என்பான். இது எவ்வளவு பெரிய ஏமாற்று! இந்தியா பல மொழிவழி தேசங்களின் ஒன்றியம். இந்தியா ஒரு நாடு இல்லை, இப்போ அதுவும் ஒரு சந்தை, வெரி பிக் மார்க்கெட். ஒரு துணைக்கண்டம் என்பதோ ஒரு நாடு என்பதோ ஏமாற்று, இது ஒரு சந்தை. இந்த தேர்தலில் எல்லா திட்டங்களும் மனிதர்களை குறிவைத்து தான். உங்களுக்கு கல்விக் கடனை ரத்து செய்வோம், உங்களுக்கு விவசாய கடனை ரத்து செய்வோம், உங்களுக்கு மானியம் தருவோம், உங்களுக்கு போனஸ் தருவோம் என்று. பூமியை வாழ வைக்காது, மண்ணை காப்பாற்ற அரசியல் செய்யாது, அதில் வாழ்கிற மனிதனை காப்பாற்ற முடியாது, முடியாது. நீரை முதலாளிகளுக்கு சந்தை பொருளாக விற்க சொல்லி அனுமதி கொடுத்துவிட்டு, அறிவை வளர்க்கிற கல்வியை தனி முதலாளிகளுக்கு சந்தை பொருளாக்கி விற்க சொல்லிவிட்டு, உயிர்காக்க மருத்துவத்தை முதலாளிகளுக்கு சந்தை பொருளாக்கி விற்க சொல்லிவிட்டு நல்லாட்சி கொடுக்கும் என்று சொல்வது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம் என்பதை என் அன்பு மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். தமிழ்நாடு ஒரு போராட்ட களமாக, ஒரு புரட்சி களமாக மாறிக்கொண்டிருப்பதை நீங்கள் கவனத்தில் எடுக்கணும். மீனவர்கள் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள், உயிர்காக்கும் மருத்துவ பெருந்தகைகள் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள், சேவை செய்கிற செவிலிய பெருமக்கள் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள், உழவர் குடிமக்கள், உலகிற்கு உணவளிக்கிற உறவர் குடிமக்கள், வேளாண் பெருங்குடியோர்கள், விவசாயிகள் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள், அறிவை வளர்க்கிற அறிவு ஆசான்களான ஆசிரிய பெருந்தகைகள் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள். எல்லோரும் வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கும் போது அரசு சொல்கிறது, நாங்கள் நல்லாட்சி கொடுக்கிறோம் என்று. நாடே போராட்டக்களமாக மாறி நிற்கிறது. 8 வழிச்சாலையில் வேகமாக வீட்டுக்கு செல்வீர்கள், சீக்கிரம் போவீர்கள். வீட்டில் போய் என்ன செய்வீர்கள்? சீரியல் பார்ப்பீர்கள் அல்லது சினிமா பார்ப்பீர்கள், வேற என்ன?